நேயர்களே வணக்கம். நம்ம யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் எரிச்சல், இதுக்கு வந்து சிறுநீர் எரிச்சலுக்கு பாயிண்ட் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சிறுநீர் போகையில எரிச்சல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து இந்த மழைக்காலங்களில் கூட அந்த எரிச்சல் வந்து அதிகமாக இருப்பது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, நம்ம வந்து நம்ம சிறுநீர்ல தேவையில்லாத சால்ட்ஸ் டெபாசிட் இருக்கிறதுனால இது மாதிரி வரும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, தண்ணீரை வந்து நிறைய குடிக்கணும். தண்ணீரை வெந்நீர் வச்சு நிறைய தண்ணியை குடிச்சிங்கன்னு சொன்னால் அங்கே இருக்க டெபாசிட்ஸ் எல்லாமே, அதாவது தேவையில்லாத மினரல்ஸ், கனிமங்கள் எல்லாமே, அந்த கனிமத்துகள் எல்லாமே, கனிமத்துகள் எல்லாமே வெளில வந்துடும். அதனால அதை நீங்கள் முதல்ல செஞ்சுக்கிறீங்க. தண்ணீரை நிறைய குடிக்கணும் சுத்தி வச்சு. ஒன்று நம்பர் டூ, அக்குபஞ்சர் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல இந்த சிறுநீர் பெருக்குவதற்கு நம்ம அடிவயத்தில் இந்த ஹேர் லைன் பார்டர் இருக்கு இல்லையா, அடிவயத்தில் ஹேர் லைன் பார்டர் அந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துருங்க. அதுக்கு அந்த ஹேர்லைன் பாயிண்ட் வந்து ஒரு சூன் ஒரு கட்டை விரல் அளவு மேலே வச்சு அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு கட்டை விரல் மேலே வச்சு அழுத்தம் கொடுத்துருங்க. மூணு புள்ளியில இங்கே அழுத்தம் கொடுத்துருங்க. ஒன்னு நம்பர் டூ வந்து இந்த இடத்துல அந்த சிறுநீரை வந்து பெருக்கக்கூடிய புள்ளி இந்த கீழுதடி கீழே அதுல வந்து அழுத்தம் கொடுத்துருங்க. அது இல்லாமல் UP40 இந்த இடத்துல இந்த மத்தியில அந்த பாப்புலேட் கிரீஸ் இருக்கு இல்லையா, இந்த புலங்கால் பின்மடிப்பு ரேகை அதன் மத்தியில வந்து நீங்க வந்து அழுத்தம் கொடுத்துருங்க. இதுல அழுத்தம் கொடுத்துக்கிட்டு நீங்க வந்து தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த சிறுநீர் எரிச்சல் வந்து போயிடும். அது மாதிரி பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து நீங்க போடுங்க. நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோவில். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்க. நன்றி, வணக்கம்.